சாத்தூர் அருகே சிந்தப்பள்ளி கிராமத்தில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடிவிபத்தால் அதை சுற்றியிருக்கும் 30 வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வீடுகளில் இருந்த டிவி, ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட பொருட்களும் சேதமடைந்ததாக அங்கு இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பட்டாசு ஆலையில் வெடிவிபத்து ஏற்பட்டிருக்கிறது. என் பேர் மகேந்திரன், கீழே ஓட்டமிட்டி. பக்கத்தில் உள்ள ஃபயர் ஹவுஸ் இன்றைக்கி 6:50 வெடிச்சிச்சு. அது பட்டாசு வந்து அதிகமாக இது இல்லாமல் நிறையா செஞ்சுருக்காங்க, அளவுக்கு அதிகமாக. அதனால் வெடித்து இன்னும் உள்ளே வெடிச்சுக்கிட்டு இருந்துச்சு, வெடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அதனால் இன்னும் போய் உள்ளே போய் பார்க்க முடியல. அதனால் இங்கே எங்கள் ஊரில் ஒரு 30 வீடு இங்கே பக்கத்தில் இருக்குது. அந்த 30 வீடும் சேதம் அடைஞ்சிருச்சு. டிவி, ஃப்ரிட்ஜு எல்லாமே உடஞ்சி பூரம் கீழே விழுந்துருச்சு. வீடுகள்லாம் பூரம் விருப்புக்கு விரிசல் விட்டு பூரம் சாந்தம் ஆயிடுச்சு. ஏற்கனவே இந்த பட்டாசு தொழிற்சாலைக்கு இது கொடுக்கூடாதுன்ட்டு நாங்கள் ஏற்கனவே இது போட்டிருந்தோம், மனு கொடுத்துருந்தோம். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்பயே. ஏன்னா பெரிய ஐட்டமாக ஜீராக குழாய் ஐட்டமாக அப்படின்னு. அதனால் இது இவ்வளோ தூரம் ஆகிப்போச்சு. நாங்கள் சொல்லுவோம், ஆ உள்ள வட மாநில தொழிலாளர்கள் ஒரு 40-50 பேர் இருக்காங்க. ஆமாம், அவங்கள வச்சு தான் செய்கிறாங்க. விடிய விடிய நைட்டும் பகலும் வேலை ஓடிக்கிட்டு தான் இருக்கு. காலையில் எத்தனை மணிக்கு? காலையில் 6:50. ஒரு 50-60 பேர் இருக்காங்க. ஆமாம், குடும்பமாக இருக்காங்கண்ணே. குடும்பமாகவே அவங்களுக்கு. ஆமாம், அந்த வீடு செட்டு கண்டா போட்டு கொடுத்துருக்காங்க. சிலிண்டர் ஏற்றினது போகிற அவங்களுக்குள்ள சிலிண்டர் தான், உள்ள அனுமதி மீறி. ஆமாம், அவங்களுக்குள்ள சிலிண்டர் வட மாநிலத்துக்காரங்களுக்கு கொடுக்கும் சிலிண்டர். ஆமாம், எல்லாம் அவங்களுக்கு தான். நேம் போடா பாட்டி ஆத்மி, நேம் போடா பாட்டி ஆத்மி, ஏக ஆத்மி, தோ ஆத்மி, நேம் நேம் போடா. கொஞ்சம் பின்னாடி நான் கொடுங்க. தூசரா ஆத்மி நேம் தூசரா நாம் கே ஹபிபுர். ஆ ஹபிபுர் ரஹ்மான். ஹபிபுர் ரஹ்மான். ஆ நெக்ஸ்ட் பை நெக்ஸ்ட் நம்ம ஸ்டேட்டுகள் எந்த ஸ்டேட்டுகள்? அசாம். அசாம் 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 ஆத்மி கிதர் கித்தனை ஆத்மி ஒர்க்க அசம் அசம் தான் சோ பத்தி அசம் கே ஹோதா ஹை நா. ஓகே ஓகே. தமிழ் சொர்க்கே தூசரா ஜீத் கே ஆத்மி தமிழ் அசம் சே. சாத்தூர் அருகே சிந்தப்பள்ளி கிராமத்தில் ஏற்பட்ட பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் அங்கு சுற்றியிருக்கக்கூடிய 30 வீடுகளிலும் அதிர்வு உணரப்பட்டிருக்கிறது. 4 மணி நேரத்திற்கும் மேலாக அங்கு பட்டாசுகள் தொடர்ந்து வெடித்து வருகின்றன. இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தகுமார் இணைகிறார். ஆனந்தகுமார், விரிவான தகவல்கள். நான்கு மணி நேரத்திற்கும் மேலாக அங்கு பட்டாசு ஆலையில் வெடிவிபத்து ஏற்பட்டிருக்கும் நிலையில் அங்கு வெடிகள் தொடர்ந்து வெடித்து வருகின்றன. இதனால் அங்கு யாரும் அருகில் செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு கண்டெய்னர் லாரியில் ஏற்றி வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் வெளியே கொண்டு வரப்பட்டதால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. மேலும் உள்ளே 40-50 தொழிலாளர்கள், வடமாநில தொழிலாளர்கள் இருப்பதாகவும் அங்கு இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் தெரிவித்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.